நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய என்றென்றும் குறைவில்லாத வாழ்க்கையை ஒவ்வொருவரும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் நமக்காக விரும்புகின்றோம். இந்த வாழ்க்கை நம்முடைய உயிரோட்டத்துடன் கலந்திருக்கின்றது. உயிரோட்டம் சிறப்பாக இருக்குமானால் வேதனைகளை நாம் காண மாட்டோம். உயிரோட்டம் சிறப்பாக இருக்கும் வரையில் நம்முடைய காரியங்கள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் சத்தியத்தை கொண்டு நம் வாழ்க்கை முழுமையிலும் அது நிலைத்து நிற்கும். சத்திய வாக்குகள் இறைவனிடமிருந்து நமக்கு கற்பிக்கப்படக்கூடிய சுகமான இறைவனுடைய உறுதிப்பிரமாணம், அவனுடைய வாக்கு. அவனுடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டுமே தவிர நம்முடைய வார்த்தைகளை கொண்டு மனிதர்களை திருப்திப்படுத்துவதும் மனிதர்களை ஊக்குவிப்பதும் ஒருபோதும் கூடாது. அவனுடைய அனுமதியை கொண்டும் அவனுடைய உண்மையை கொண்டும் நம்முடைய பேச்சும் எண்ணங்களும் செயல்களும் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எவ்விதமாக அமைகின்றன என்றால், எந்த ஒரு எண்ணத்தையும் உங்களுடைய தேவையாக உங்களுடைய மனதில் இறைவன் அறிவிக்கும் போது அது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தேவையையும் அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றதை தவிர, ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட பொழுதுக்குரிய ஒரு தேவையை உங்களுடைய மனதில் உங்கள் இறைவன் அமைக்கவில்லை. மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த மனதை பாதுகாக்கிறது அல்லது அந்த மனதை அழித்துவிடுகின்றது. மனதில் வேதனையும் விரக்தியும் ஏற்பட்டுவிடுகின்றன. கவலையும் பயமும் அந்த மனதில் உருவாகும் நேரமெல்லாம் மனம் இல்லை, அடுத்த வாழ்க்கை எனக்கு இல்லை, அடுத்த மூச்சில் எனக்கு சுகம் இல்லை, நன்மை இல்லை. எண்ணத்தை நாம் தெளிவாக உணர வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். சத்தியமான செய்தி இருக்கிறதா அல்லது நிரந்தரமில்லாத ஒரு எண்ணத்தை நான் கொண்டிருக்கின்றேனா? வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும். எனக்காக விதிக்கப்பட்ட காலம் முழுமையிலும் நிரந்தரமான சுகத்தின் அடிப்படையில் வேதனைகள் தீண்டாத வாழ்க்கை நமக்கு வேண்டும். இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவை. இன்னொரு எண்ணத்தையும் வைத்திருக்கின்றோம், இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்றும் வைத்திருக்கின்றோம். வேதனைகள் வரவும் வேதனைகள் போவதும் வாழ்க்கையினுடைய அம்சங்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வேதனைகள் வர வேண்டுமா? உங்களுக்கு பின்னர் அது உங்களை விட்டு நீங்க வேண்டுமா? நிரந்தரமான நன்மைகள் வேண்டுமா? நிரந்தரமான சோகங்களும் கவலைகளும் வேதனைகளும் வேண்டுமா? எது வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய மனதில் முடிவு செய்ய வேண்டும். இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுடைய மனதில் இருக்கும். நிச்சயமாக வேதனைகள் தீண்டாத வாழ்க்கை தான் எனக்கு நிரந்தரமாக வேண்டும். இதுதான் முதல் முறையாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட, உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு எண்ணம். நம்முடைய அறிவை கொண்டு தீண்டுகிறோம், இது சாத்தியம் இல்லை என்று. எது சாத்தியம் இல்லை? சுகமான வாழ்க்கை எப்பொழுதும் எனக்கு சாத்தியம் இல்லை என்று நாம் நம்முடைய அறிவை கொண்டு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தூய்மையான எண்ணத்தை நாம் தீண்டுகின்றோம். பின்னர் இது வேண்டுமா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருகின்றது. நீங்கள் எதனை கெட்டவற்றை உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான எண்ணத்தின் மீது நீங்கள் தீட்டுப்பட்டதாக ஆக்குகின்றீர்களோ, அந்த ஒரு வேதனை மிக்க
வாழ்நாளின் பகுதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டுமா, விரும்புகின்றீர்களா என்று அடுத்த கேள்வி அந்த மனதிற்கு வருகின்றது. இது நீங்கள் அமைக்கக்கூடிய கேள்வி அல்ல, தவறாக போகும்பொழுது இறைவன் அமைக்கின்றான். உங்களுக்கு உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, அந்த உள்ளத்திலிருந்து தான் இறைவனுடைய உங்களுக்கான செய்திகள் உங்களுடைய மனதிற்கு சுகமான செய்திகளாக அறிவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு விஷயமும் அப்படித்தான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கு காரணம் சுகமான செய்திகளுக்கு பதிலாக நாம் மாற்று எண்ணத்தை வைத்திருக்கின்றோம். கவலைகளுக்குரிய பாகங்கள் என்ன, எந்த விதத்தில் கவலை ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒவ்வொருவருக்கும் தெரியும். எதனை நீங்கள் எதிர்பார்த்து கவலை கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தெரியும். எதிர்பார்க்கக்கூடிய அழகான செய்தி இருக்க எனக்கு அந்த செய்தியின் மீது நம்பிக்கை இல்லை, அதற்கு மாறாக கெட்டதை நான் நம்புகின்றேன், இந்த கஷ்டம் என்னை விட்டும் தீராது என்று நம்புகின்றேன், தீர வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு உள்ளத்தில் இருக்கின்றது. உள்ளத்திலிருந்து சதாசர்வ நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உங்களுடைய கவலைமிக்க வாழ்க்கை வேண்டாம், எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், என்ன உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். சந்தேகமில்லாமல் அந்த மனதில் இருக்கக்கூடியது நிகழும். ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு காலத்தவணை உண்டு. அந்த காலத்தவணையின் மீது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை சீராக்கி ஒரே எண்ணமாக அமைத்துக்கொள்ளுங்கள். வேண்டுமா வேண்டாமா, எது வேண்டும், நன்மையும் வேண்டுமா தீமையும் சேர்த்து வேண்டுமா? தெளிவாக உள்ளம் அறிவிக்கிறது நன்மை தான் உங்களுக்கு வேண்டும். அந்த நன்மை நீங்கள் உங்களுக்காக உருவாக்குவீர்களா அல்லது இறைவனிடம் பிரார்த்தித்து வேண்டி அந்த நன்மையை நீங்கள் அமைய முடியுமா, அடைய முடியுமா? நிச்சயமாக இறைவனிடமிருந்து தான் நன்மை என்பதும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அப்படியானால் நான் தீமைகள் எனக்கு நிகழும், கஷ்டங்கள் எனக்கு நிகழும் என்று நான் நாளைய வாழ்க்கையை பற்றி உறுதி கொண்டு கவலையிலும் நான் அமையும் பொழுது என் இறைவனுடைய வாக்குகளை நான் நிராகரிக்கின்றேன். என்னுடைய அறிவு இறைவனுடைய வாக்குகளையும் மிகைத்தது. சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நான் மறுக்கின்றேன் என் அறிவை கொண்டு. இது எப்போ நிகழும்னு சொன்னால், நான் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் தான் என் உடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன், நான் தான் கட்டுப்பாடாக என்னுடைய உடலை வைத்திருக்கின்றேன், மனதையும் நான் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றேன், நான் தியான பயிற்சி செய்கின்றேன், நான் யோகாசனம் செய்கின்றேன், உடற்பயிற்சிகள் செய்கின்றேன், சரியான உணவை நான் அளவிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன், ஆகவே இந்த உடல்நிலையை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன், அந்த சுகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், இதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் நம்முடைய நன்மைகளில் வாழும் பொழுது எவ்வளவு பெருமை கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு என்னுடைய இன்றைய நிலையை கொண்டு நாளைய வாழ்க்கையிலும் இவ்விதமாகவே நான் என்னை பாதுகாத்துக்கொள்வேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்கின்றோம். இதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை உண்டு. ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு காலத்தவணை உண்டு. அந்த காலத்தவணையின் மீது நாம் நம்முடைய எண்ணத்தை சீராக்கி கொள்ள வேண்டும், உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் நீங்கள் வாழவில்லை, எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்கின்றீர்கள். நான் உடற்பயிற்சி செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம், நான் தியான பயிற்சி செய்கின்றேன் ஒரு எண்ணம், நான் யோகாசனம் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணம், நான் சரிவிகித உணவை என்னுடைய அறிவை கொண்டு திறமையாக உட்கொண்டு வருகின்றேன் என்ற அந்த எண்ணம், பல எண்ணங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறல்ல, ஒரே ஒரு எண்ணம் தான் வாழ வைக்கும். இதனோடு நான் நன்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று, சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். அந்த சுகம் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில், நன்மை என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் நீங்கள் அதனை விரும்பும் பொழுது அது உங்களை அறியாத ஒரு பிரார்த்தனையாக ஒரே எண்ணமாக அமைகிறது. ஆனால் அந்த சுகத்திற்கும் உலகத்தினுடைய சுகப்பொருள்களை எவ்வளவு அதிகமாக நான் கொண்டு வாழ்கின்றேனோ அதில்தான் அந்த சுகம் இருக்கிறது என்று நீங்கள் நினைவீர்களானால், வீடு ஒரு சுகம், உங்களுடைய நிலப்புடன்கள் ஒரு சுகம், உங்களுடைய உலகத்தின் சுகப்பொருள்கள் பல இருக்கின்றன, வாகனங்கள் ஒரு சுகம், நகைகள் ஒரு சுகம், இவை ஒவ்வொன்றுமே இதுதான் சுகமான வாழ்க்கை,
இதற்கொண்டு எனக்கு ஒரு அந்தஸ்தும் தகுதியும் இருக்கிறது. மற்ற மனிதர்களை விட நான் உயர்ந்து விட்டேன். பல எண்ணங்கள் சுகத்திற்கு வருகின்றன. அங்கு உங்களுக்கான காலத்தவணை திட்டமிடப்படுகின்றது. இதில் எந்த ஒன்றுமே உங்களுக்கு உதவாது என்று. உங்களுக்கு என்று நோய் வரும்பொழுது யோகாசனம் உதவாது, தியான பயிற்சி பண்ண முடியாது, கவலையிலிருந்து நீங்க முடியாது. உடற்பயிற்சிகள் உங்களுடைய ஜுரத்தின் போதோ வேறு நோய்களின் போதோ அதை மேற்கொள்ள முடியாது. இதன் காரணமாகத்தான் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால், இவ்வளவு பயிற்சிகளையும் கொண்டுதான் நீங்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உண்மையானால், இறைவனுடைய கேள்வி என்று கேளுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நோய்கள் வந்துவிட்டால் உடற்பயிற்சி செய்வீங்களா? இதன் காரணமாக நான் சுகமாக இருக்கின்றேன் என்றால், எப்பொழுது நான் நோய்வாய்ப்படுகின்றேனோ அப்பொழுது இந்த பயிற்சிகளை எல்லாம் அதிகமாக்க வேண்டுமா இல்லையா? அந்த சுகத்தை அடைவதற்கு கடுமையான ஜுரம் கண்டுவிட்டீர்கள், இப்போ தியான பயிற்சி அதிகமாக பண்ணணும், உங்களுடைய யோகாசனம் அதிகமாக பண்ணணும், உங்களுடைய மூச்சு பயிற்சியை பண்ணணும். எப்போது ஜலதோஷம், சளி, மூக்கடைப்பு, எனக்கு ஆஸ்துமாவும் வந்துருச்சு, இப்போ மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், தியான பயிற்சி பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், முடியுமா? இந்த நாளையும் செஞ்சால் செத்தே போயிடுவீங்க. உங்களுடைய அறிவு எவ்வளவு மோசமானது என்பதை நீங்கள் ஒரு எண்ணத்திற்கு மேலாக பல எண்ணங்களை வைத்திருக்கும் பொழுது அவ்வளவும் தப்பு. சொன்னீர்களே, உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாவற்றையும் நான் செய்கின்றேன், சரியான உணவை சாப்பிடுகின்றேன், எனக்கு உடம்புக்கு வந்துவிட்டது, பசி இல்லை, வாந்தி வருகின்றது, பேதி ஏற்பட்டு விட்டது, உடல் வலிகள், ஜுரம் கண்டுவிட்டது, மயக்கமான நிலை, இந்த எல்லாம் செஞ்சாதான் சரியாக போங்க. அப்போது பண்ண முடியுமா? மனிதர்களை நம்பி நாம் இதுவரையில் சீரழிந்ததை விட்டும் நாம் விலக வேண்டும். உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்புங்கள். இந்த எண்ணங்கள் ஒன்றுமே நமக்கு உதவாது. எண்ணம் ஒன்றுதான் நமக்கு உதவும். இறைவன் அளித்திருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவன் எனக்கு அளித்திருக்கூடிய ஒரே எண்ணம், எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். அந்த சுகத்திற்கு நீங்கள் உருவம் கற்பித்து, வடிவம் கற்பித்து, அதனுடைய பல பாகங்களாக நீங்கள் பிரித்து, பிறகு அந்த சுகத்தை நான் அனுபவிக்கப் போகின்றேன் என்று இருக்கக்கூடாது. சுகம் என்பது அவ்வளவு ஒன்றிணைந்தது. கார் ஒரு பக்கம் நிற்குது, வீடு ஒரு பக்கம் நிற்குது, என்னுடைய வாசல் ஒரு பக்கம் இருக்குது, பங்களா ஒரு பக்கம் இருக்குது, நகை நட்டுகள் ஒரு பக்கம் இருக்குது, அவ்வளவையும் சேர்த்து வச்சுட்டு நான் வாழ முடியுமா? எல்லாம் தான் எனக்கு சுகங்கள் சொன்னால், நகை நட்டுக்களையும் காரில் உட்காந்துக்கிட்டு பங்களாவில் உட்காரணுமா, காரில் உட்காரணுமா? காரும் உங்களுக்கு சுகப்பொருள், எல்லா விதமான உங்களுடைய மின்னணு பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்க, கேட்ஜெட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இப்போலையும் வச்சுக்கிட்டு நீங்கள் சுகத்தை அனுபவிப்பீங்களா? இதெல்லாம் இருந்தால் பெரிய தொந்தரவாக இருக்குமா? எப்படி கழட்டி போட்டு உட்காரும்? சுகம் என்பது பொருள்களில் இல்லை, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சுகமான எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கின்றதே தவிர உங்களுடைய பொருள்களில் இல்லை. உங்களுடைய கண்களுக்கும் காது, மூக்கு, வாய், தோல் இவற்றுக்கு நீங்கள் சுகத்தை தேடாதீர்கள். ஐந்தையும் ஒன்றிணைத்து மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அங்கிருந்து தான் சுகம் இந்த ஐந்து பொருட்களுக்கும், கண்கள் பார்க்கக்கூடிய அழகுக்கும், காதுகளுக்கும், மூக்குக்கும், வாய்க்கும், தோலுக்கும், இந்த மனதிலிருந்து பிறக்கக்கூடிய சுகத்தில் தான் அனுபவிக்க முடியும். தவிர இந்த மனம் என்று ஒன்று இல்லாமல் இவ்வளவுக்கும் தனித்தனியான சுகப்பொருட்களை வைத்துக்கொண்டு நான் மனதிற்கு சுகத்தை கொண்டு வர முடியாது. அங்கு மனதிற்கு நெருக்கடி ஏற்பட்டுவிடும். மனதிற்குரிய நன்மைகள் எல்லாம் நாம் விட்டும் நீங்கிவிடும். எந்தெந்த சுகப்பொருள்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ இதில் எண்ணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு எண்ணத்திற்கு வரும்முறையில் நாம் நேர்வழிப்படவில்லை. ஒரு எண்ணத்திற்கு வரும்முறையில் நாம் நேர்வழிப்படவில்லை. நம்முடைய பாதைகள் ஐந்து திசைகளாக திரும்பிவிட்டன. எந்த திசையிலும் நாம் முழுமை அடைய முடியாது. ஒன்றில் வேகமாக போகும்பொழுது மற்ற நான்கு திசைகளும் அடைபட்டுவிட்டன. மற்றதில் போகும்பொழுது பைத்தியம் பிடித்துவிடும். இரண்டு விதமாக நாம் செயல்பட முடியாது, ஒரே விதமாக தான் செயல்பட முடியும். ஒன்று காரில் போங்க, வசதியாக போங்க, அல்லது வீடுகளில் வசதியாக இருங்க. எங்கே வசதி இருக்குது? பிராண்டட் கார், ஃப்ளைட்டில் போங்க, விசாலமான ஃப்ளைட்டில் போங்க, வீடுகளில் இருங்க. எங்கே உங்களுக்கு வசதி இருக்குது? உங்களுடைய வீடுகளில் உள்ள மக்கள்கிட்ட வசதி இருக்குதா? உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியில் வந்தோன்னா ரோட்டில் விளையக்கூடிய மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வசதி இருக்குதா? மனம் அமைதி இருக்குதா? பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடம் உங்களுடைய அமைதி இருக்கிறதா? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடு
உங்களுக்கு நெருக்கமானவர்களோடு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறதா? எங்கு உங்களுக்கு சுகம் இருக்கின்றது? வீட்டில் வரும்போது எல்லோரும் அறிமுகமானவர்கள், வெளியில் போகும்போது யாருக்குமே நமக்கு அறிமுகம் இல்லை, அவர்களும் நம்மை பற்றி தெரியாது, நமக்கும் அவர்களை பற்றி தெரியாது. அவர்களோடு நாம் கலந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் வீடுகளில் வாழ வேண்டுமா அல்லது ரோடுகளில் வாழ வேண்டுமா? ரெண்டுலையும் வாழ முடியாது, ஆனால் ரெண்டுலையும் வாழணும் நினச்சிட்டுக்கோம். வீட்டில் உள்ள மக்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இந்த வீட்டில் உள்ள மக்களில் நன்மையாளர்கள் யார்? வீட்டில் உள்ள மக்களின் நன்மையாளர்கள் யார்? ஆண்களும் பெண்களுமாக இருக்கின்றோம், குழந்தைகளுமாக இருக்கின்றோம், இவர்களின் நன்மையாளர்கள் யார்? வீட்டில் உள்ள பெண்களா, வீட்டில் உள்ள ஆண்களா? நன்மையை சம்பாதிக்கக்கூடியவர்கள் யார்? மனிதனாக இருக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் கடந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இல்லாமல் தனியாக ஒரு மனிதன் வாழ முடியாது. எனவே இறைவனுடைய வாக்கு, நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பமாக நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு சுகமான வாழ்க்கையில் அமையுங்கள். உங்கள் அனைவருக்கும் மனமுடிப்பவன் அவன்தான், வாழ்வழிப்பவன் அவன்தான், உங்களை படைத்தவனும் அவன்தான், நீங்கள் பெறப்போகும் அந்த வம்சங்களை படைப்பவனும் அவன்தான், நீங்கள் அல்ல. உங்களை சுமப்பதும் அவன்தான், நீங்கள் அல்ல. உங்களை சுமக்கச் செய்தான் அழகான சுமையாக, உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய செய்தான் உங்களுடைய குழந்தைகளுக்காக, இரவு பகலை மறக்கச் செய்தான் பாராட்டுவதற்காக. அதில் உங்களுக்கு சுகம் இருக்கிறதே தவிர அதில் உங்களுக்கு கஷ்டமில்லை. இவ்வளவையும் கொடுத்து அந்த பெண்ணுக்கு அவ்வளவு அழகான சுமைகளை தாங்கக்கூடிய சக்தியும் அளித்து அந்த பெண்ணை உயர்வாக்கினான், ஒரு குடும்பம் அமைகிறது. பெண்ணின் காரணமாக குடும்பம் அமைகிறதா, ஆணின் காரணமாக குடும்பம் அமைகிறதா? அவர்களுக்கு எப்படி இந்த அழகான ஒரு சுமையை சுமப்பதும், பிறகு ஈண்டெடுப்பதும், பிறகு பால் குடி அதற்கு நீங்கள் நிலைப்படுத்துவதும், இரவு பகல் பாராமல் உங்களுடைய தூக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதும், அதில் ஒரு சுகத்தையும் அமைத்தவன் யார்? நீங்கள் உங்களுடைய குழந்தையை பெறுவதற்கு முன்பாகவே நான் எப்படி இதனை சமாளிக்கப் போகிறேன் தெரியவில்லையே என்று கேட்கும்பொழுதே உங்களுடைய அறிவு எல்லாம் போய்விட்டது, இறைவனுடைய உதவி அங்கு வந்து கொண்டிருக்கின்றது. உங்களை அறியாமலேயே, எனக்கு எதுவும் இல்லையே, என்னால் முடியாதே, ஆனால் எனக்கு வேண்டுமே, குழந்தை வேணும், ஆனால் பயமாக இருக்குது, வேணுங்கிற எண்ணம் அதிகமாகிட்டுருக்குது, பயம் குறைஞ்சிக்கிட்டு, பரவாயில்லை எனக்கு குழந்தை வேணும், எனக்கு நன்மையாக அமையும், நல்லபடியாக அமையும். அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ இறைவனைத்தான் நாடுகின்றீர்கள். அதன் காரணமாக சுகமான அந்த உணர்வுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சுகத்தில் நான் நிச்சயமாக சந்திக்க இருக்கின்றேன். பிரசவத்தின் போது நிச்சயமாக அந்த பிரசவத்தை இறைவன் கொண்டு வருவான். ஒரு குடும்பத்திற்கு காரணம் பெண்ணா, ஆனால் அந்த குடும்பத்தை வளர்த்து சீராக்கி பாராட்டி வளர்த்து அதை ஆளாக்கி முடிவதற்கு முடியும் வரையில் அந்த பெண்ணுக்கு அதிகமான, அந்த குழந்தைக்கும் பெண்ணுக்கும் அம்மாவுக்கும் இடையே தொடர்பு அதிகமாக, அப்பாவுக்கும் குழந்தைக்கும் தொடர்பு அதிகமாக, யாருக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான்? பெண்களுக்கு. இது சந்தேகம் இருக்கிறதா? ஆண் பெண்ணுக்கிடையே பெண்களுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை, ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தில் உணர்கின்றார்களா? இல்லை. ஆண் நான் சம்பாதிக்கின்றேன் என்று கூறுவான். அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நீங்கள் குழந்தைக்கு ஊட்ட முடியாது. உணவெல்லாம் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்குரிய பொறுமை உங்களுக்கு கிடையாது. அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய கவனம் உங்களுக்கு கிடையாது. அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, அதனுடைய பாஷை என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இரவின் தூக்கத்தை நீங்கள் தியாகம் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் பெண்கள் செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பெருமையும் கிடையாது. அந்த பெண்ணுக்கு இந்த கடமையை உரித்தாக்கி அந்த குழந்தைக்காக வேண்டி அவர்களுக்கு இந்த ஆற்றலையும் அமைதியையும் பொறுமையும் கொடுத்தது இறைவன் தான். இவ்வளவு பெரிய பேராற்றலையும் பாக்கியத்தையும் இறைவன் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்பதை ஆண்கள் கவனிக்க தவறுகிறார்கள். இங்குதான் குடும்பத்திற்கான கேடு ஏற்படுகின்றது. ஆண்களின் காரணமாக நன்றிகட்டவர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் தங்களுடைய உடல் வலிமையின் காரணமாகவும், தாங்கள் சம்பாதிக்கின்றோம் என்ற அந்த பெருமிதத்தின் காரணமாகவும், பெருமையின் காரணமாகவும் அவர்கள் தங்களுடைய நிலையை இழக்கின்றார்கள். பல எண்ணங்களில் ஆகின்றார்கள் பெருமையின் காரணமாக.
அந்த குடும்பத்திற்கு கேடு ஏற்படுகிறது. பெண்களும் அப்படித்தான், நான் கருவுற்றேன், நான் சுமந்தேன், நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், எம்மேலே எப்படி பாயுது கடைசியில் வளர்ந்து வந்தோன்னே. இந்த நான்னு சொன்னதை அர்த்தம் பின்னால் நீங்கள் இறைவனை சந்திக்கின்றீர்கள். இந்த இருவருமே குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும். இருந்த போதிலும் ஒரு குழந்தை என்று வந்துவிட்டால் அதனை பாதுகாப்பதற்காக இறைவன் அந்த பெண்களுக்கு தன்புறம் இருந்துள்ள பாக்கியங்களை கொடுக்கின்றான். எவ்வளவு நான் என்ற அந்த பெருமையிலும் அந்த அகம்பாவத்திலும் இரண்டு பேருமே ஆணும் பெண்ணும் இருந்தாலும் அந்த குழந்தைக்காக வேண்டி குடும்பத்தில் அமைதி இறக்கின்றான். அந்த குழந்தைக்காக வேண்டி இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டு வருகின்றான். அதில் அவர்களுக்கு சுகத்தையும் அளிக்கின்றான், கண் குளிர்ச்சியையும் அளிக்கின்றான். குடும்பம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இறைவனுக்கு பயப்பட வேண்டும். அத்தியாயம் 2 வசனம் 223. அத்தியாயம் 2 வசனம் 223 223 உங்கள் பெண்கள், உங்கள் குடும்பத்தில் உங்கள் பெண்கள், உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய பெண்கள், உங்களுடைய நாட்டில் உங்களுடைய பெண்கள், இந்த உலகத்தில் உங்களுடைய பெண்கள், உங்கள் பெண்கள், மனிதர்களாகிய நீங்கள் ஆண்களுமாக பெண்களுமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறைவன் அறிவிக்கின்றான் உங்கள் பெண்கள். ஆண்கள் என்று அழைக்கவில்லை. உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள், விளை நிலங்களை போன்றவர்கள். அந்த விளை நிலங்கள் இல்லை என்றால் பூமியில் ஒரு உயிரினம் வாழ முடியாது. விளை நிலங்கள் இல்லை என்றால் பூமியில் ஒரு உயிரினம் வாழ முடியாது. உங்கள் பெண்கள் விளை நிலங்களை போன்று அமைக்கப்பட்டுள்ளவர்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்வின் ஆதாரம் உங்களுடைய பெண்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை பாக்கியங்களைப் போல் ஆண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதிய வம்சங்களை உருவாக்க வேண்டியிருப்பதன் காரணமாக இறைவன் அவர்கள் மீது கருணை புரிவதையும் அவர்கள் மீது இரக்கம் கொள்வதையும் அவர்கள் மீது இன்னும் பாக்கியங்களை கொடுப்பதையும் தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கின்றான். இதனை ஆண்களாகிய ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை முதலாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும், எந்த குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தையை முதலாக பெரியவர்கள் வரையில் குடும்பமாக வசிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆணும் மற்ற பெண்ணுக்கு அந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் இறைவனுக்காக பயந்து கொடுக்கின்றனோ அந்த குடும்பம் விளங்கும். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவர்களுக்காக காத்திருக்கும் நன்மைகளுக்காக வேண்டி. அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணம் மனதிற்கு அறிவிக்கப்படும் பொழுது, சுகமான எண்ணம் அறிவிக்கப்படும் பொழுது நிச்சயமாக எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்வார்களே தவிர பொருள்களின் அடிப்படையில் எண்ணங்களாக சிதைந்து வாழ மாட்டார்கள். வீட்டில் ஒரு ஆண் வெளியில் சென்றுவிட்டால் வீட்டிற்குரிய அந்த பெண் எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருப்பாங்க, நல்லபடியும் வந்து சேரணுமேனு சொல்லிட்டு. எவ்வளோ பொருளுங்கிறதும் வந்ததுக்கு பிறகு பாக்கெட்டை பார்க்கலாம் தெரியுமே தவிர, வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வந்து சேர்ந்தால் போதுமென்றிருக்கும். வந்ததுக்கப்புறமா எவ்வளோ கொண்டு வந்துருக்காங்கிறது அடுத்தாப்பில் நன்றி கட்டணமாக போகக்கூடிய அடுத்த பாதை. ஆனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய பிறகு வீட்டுக்கு வந்து சேரும் முறையில் வர வேண்டுமே என்ற அந்த ஒரு பிரார்த்தனை தான் இந்த ஆணை வீட்டில் வெளியில் செல்லும் பொழுது ஒரு நல்ல முறையில் பாதுகாப்பாக செல்ல செய்து மீண்டும் நல்ல முறையில் பாதுகாப்பாக வீட்டுக் கொண்டு வர செய்வது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பிரார்த்தனை தான். ஆனால் இவர்கள் அதனை உணர்வதில்லை. எந்த அளவுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வர முடியுமோ பொழுது அடைவதற்கு முன்பாக அவர்கள் வீட்டுக்கு வந்து சேர வேண்டும். இது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. வீடுகளில் நீங்கள் வாழ்ந்து பழக வேண்டுமென்றால் வீட்டை உடையவர்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும். பொழுது அடைவதற்கு முன்பாக வீட்டுக்கு வந்து சேர வேண்டும். இதெல்லாம் அந்த குடும்பம் அழகாக இருப்பதற்கு இறைவன் காட்டக்கூடிய அழகான வழிமுறைகள். நீங்கள் நன்மையாய் விரும்புகிறானால் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நன்மையை விரும்புங்கள். உங்களுடைய பெண்கள் உங்களுடைய விளைச்சல்கள் ஆவார்கள்,
அவர்களை தாங்க வேண்டியது, பொறுத்து கொள்ள வேண்டியது, அவர்களால் பெரும் துன்பம் ஏற்பட்டாலும் சகித்து கொள்ள வேண்டியது உங்கள் மீது இறைவனுடைய கட்டாய கடமையாக ஆகிறது. பெண்களாகிய அவர்கள் தங்கள் இறைவன் தங்களுக்கு அளிக்கக்கூடிய பாக்கியத்திற்கு தங்களை பெருமையாக்கி கொள்ளாமல் இறைவனுக்கு பயந்தவர்களாக இன்னும் தங்களுடைய பாக்கியங்களை இறைவன் புறத்திலிருந்து அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்றென்றும் பயபக்தியுடன் இறைவனுடைய எண்ணத்தின் மீது அமைந்திருக்க வேண்டியது அவர்கள் மீது கடமையாகிறது. அத்தியாயம் 2:223, உங்கள் பெண்கள். இது ஆண்களுக்கு சொல்லப்படுகின்றதா அல்லது பெண்களாகிய நீங்கள் ஒரு குடும்பமாக இருக்கும்பொழுது, பல பெண்கள் இருக்கும்போது ஒரு பெண் மற்ற பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றதா, உங்களுக்குள் உபதேசித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றதா? நிச்சயமாக ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு இந்த செய்தியை கொண்டு இறைவனுக்கு நன்றியோடு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அழகான பெரும் வாலிபர்களாகவும் நன்மையாளர்களாக உருவாகி வருவதும் மனித சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியான அழகான ஒரு வாழ்க்கையினுடைய பாதையை காட்டக்கூடிய மக்களாக அமைவதற்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்புங்கள். நான் குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கின்றேன், நிச்சயமாக தெரியும் அவன் வளர்க்கின்றான், நீங்கள் வளர்ப்பதில்லை. நீங்கள் பாலூட்டுகின்றீர்கள், அவன் பாலை கொண்டு வருகின்றான், நீங்கள் பாலூட்டவில்லை. நீங்கள் சுமந்தீர்கள், இல்லை ஒரு காலம் இல்லை, அவன் சுமக்கச் செய்தான், அந்த ஆற்றில் அவன் கொடுத்தான், நீங்கள் இல்லை. ஒரு காலம் என் பிள்ளை என்று கூற வேண்டாம், இறைவனுடைய பாக்கியம் என்று கூறுங்கள். இறைவனுடைய பாக்கியத்தை என் பொறுப்பில் விட்டிருக்கின்றான் என்று பயப்படுங்கள். அந்த பயத்தை என்ன கொடுத்திருக்கின்றான், நீங்கள் உங்களால் உங்களுடைய குழந்தையை சீராக வளர்க்க முடியுமா? அவனுடைய அனுமதி இல்லாமல் பயத்தோடு வளர்க்கின்றீர்கள், பயத்தோடு நீங்கள் குழந்தையை பெற்றீர்கள், எப்படி வளர்க்கப் போகின்றோம் தெரியவில்லையே என்று அந்த எண்ணத்தையும் கொண்டிருந்தீர்கள். அதன் காரணமாக உங்களை அவன் வளர்த்தான், உங்களுக்கு லேசாக்கினான் வாழ்க்கையை, உங்கள் கண் முன்பாகவே உங்கள் குழந்தைகளை அழகான முறையில் வளரச் செய்தான். எந்த ஒன்றுக்கும் நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம், ஆனா பெண்ணா என்று பட்டிமன்றத்தில் ஈடுபட வேண்டாம். நிச்சயமாக உங்கள் இருவரையுமே பாதுகாத்துக் கொண்டிருப்பது அவன் தான், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பது அவன் தான், உங்களுக்கு உணவிட்டுக் கொண்டிருப்பதும் அவன் தான். நீங்கள் வாழ்வாதாரத்தில் கேட்கக்கூடிய உங்களுடைய பணத்தை உங்களுக்கு கொண்டு வருவதும் உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு நீங்கள் லேசான முறையில் சம்பாதிப்பதற்கும் உங்களுடைய ஞானங்களையும் அறிவாற்றலையும் மற்ற மனிதர்களுக்கு மேலாக ஒருவருக்கு மற்றவர் ஏற்றத்தாழ்வுடன் அமைத்திருப்பதும் அவன்தான். நீங்கள் எவ்விதமாக செயல்படுகிறீர்கள் என்பதை கவனிப்பதற்காக வேண்டி, பெருமை கொண்டிருக்கிறீர்களா பெருமையிலிருந்து விடுபட்டு விட்டீர்களா என்பதை கவனிப்பதற்காக வேண்டி. இந்த குர்ஆனுடைய வசனங்களில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தகுதியை மீண்டும் 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 இறைவன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான். அதில் ஒரு பகுதி, ஒரு வசனம் இது, பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்கான விளைச்சல்களை கொடுப்பவர்கள், நன்மைகளை பெறுபவர்கள், சத்தியத்தின் மீது நிலைத்திருப்பவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய ஞானங்களை இறைக்கூடிய தன்மை ஆண்களுக்கு சரிசமமாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் இறைவனை பற்றி எண்ணக்கூடிய எண்ணம், அதில் நினைத்திருக்கக்கூடிய ஒரு நாளினுடைய நேரம் அதிகம். வீட்டில் இருப்பதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். ஆண்கள் வெளியில் சென்றுவதன் காரணமாக அவர்களுடைய திரும்புதலை, அவர்களுடைய நன்மையை இறைவனிடம் அவர்கள் விரும்புகின்றார்கள். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அறிந்து அவர்கள் சேவகம் ஆனால் இன்னும் நன்மையாக இருக்கும். ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு பதட்டம், நேரமாகிவிட்டால் ஒரு பதட்டம் ஏற்படுகின்றது, வந்து சேர வேண்டுமே என்று. அந்த பதட்டம் தேவையில்லை, இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொண்டதாக ஆனால். ஆனால் அந்த பதட்டத்தில் தான் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று இருக்கும் பொழுது அங்கு இறைவன் தான் அவர்களுக்கு அமைதியை கொடுக்கின்றான், மீண்டு வர செய்கின்றான். நேரமானாலும் அதற்கு அமைதியை கொடுக்கின்றான். கவலையை மாறி மாறி வருகின்றது, கவலைப்படும் பொழுது கவலைக்கு பின்னால் கொஞ்சம் அமைதி ஏற்படுகின்றது, அந்த அமைதியை கொடுப்பான் இறைவன் தான். நான் தான் அந்த அமைதியை கொடுக்கின்றேன், இன்னும் வீடு வந்து சேரவில்லை, நான் தான் அமைதியை கொடுக்கின்றேன், அந்த அமைதியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்கிருந்து வந்தது என்பதை பாருங்கள். அந்த அமைதியை கொண்டு வந்தோம் இறைவன் தான். அந்த அமைதி வரும்பொழுது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிவிக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும். இனியும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது, நான் என்ற வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது. தனித்திருக்கும் பொழுது நீ என்று அவனை நாம் நினைவு கொண்டவர்களாக, உன்னுடைய உதவி, நீதான் எனக்கு எல்லாமே என்று அந்த எண்ணத்தில் வாழ வேண்டுமே தவிர, அவர்தான், இந்த குழந்தை தான், என் மகன் தான், என் குடும்பம் தான் எனக்கு உதவி செய்கின்றது என்ற எண்ணத்தை நீக்க வேண்டும். பல எண்ணங்கள்,
உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வர்கள் ஒரே ஒரு எண்ணம், இறைவன் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு உங்கள் குடும்பத்தாருடைய அவ்வளோ பேரும் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணுகிறானால் பல எண்ணங்கள் பல மக்களாக ஆகிவிட்டார்கள். இறைவனை நாம் நிராகரித்து விட்டோம் அல்லது இறைவனை பற்றி நாம் அலட்சியமாக இருக்கின்றோம். உங்களுக்கு என்று ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. அந்த கஷ்டங்களை நீங்கள் மட்டும் தனித்தே அனுபவிக்க வேண்டும். எவ்வளோ மக்கள் கூட இருந்தாலும் சரி, அனுபவிப்பவர்கள் நீங்கள் ஒருவர்கள் தான். நீங்கள் தான் அதை அனுபவிக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலத்தின் தவணை முடியும் வரையில் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வேதனையை கொண்டு வருவதும் வேதனையை நீக்குவதும் இறைவன் புறத்திலிருந்து சதாசர்வ நேரமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. யார் பெண்களை மதிக்கின்றார்களோ அந்த வீடுகளில் இந்த கேடுகள் திரும்ப திரும்ப வேதனைகள் வரக்கூடியதும், சோதனைகள் வரக்கூடியதும், கஷ்டங்களும் வேதனை வரக்கூடியதும், நோய்கள் வரக்கூடியதும், இன்னும் நமக்கு வருமானத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதிலும் நஷ்டங்களும் ஏற்படுவதிலிருந்தும் உங்களை பாதுகாப்பது நீங்கள் எந்த அளவுக்கு பெண்களை இறைவனுடைய ஒரு பாக்கியமாக மதிக்கின்றீர்கள் என்பதும், பெண்கள் இதனை தனக்குரியதாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவனுடைய பாக்கியத்திற்கு நன்றியோடு இன்னும் பயபக்தியுடன் வாழ்வார்களானால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் வறுமையோ நோயோ கிடையாது, உணவுக்கு பஞ்சமும் கிடையாது, வசதியான வாழ்க்கையும் இன்னும் பெரு வாழ்க்கையையும் நிச்சயமாக இறைவன் வாக்களிக்கின்றான். அந்த ஃபஸ்ட் லைன் அத்தியாயம் 2:223, உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள். ஆகவே பெண்களுக்கும் நீங்கள் நற்செய்தி கூறுங்கள், பெருமைப்பட வேண்டாம், பெருமைக்குரிய பாதைகளில் செல்ல வேண்டாம். இறைவனுடைய பயத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து பழகுங்கள். எவ்வளவுதான் நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் வெளிப்படையான வாழ்க்கை வசதிகளை கொண்டு ஊருக்கு காட்டக்கூடிய வகையில் நீங்கள் அறிவில்லாமல் மற்ற பெண்கள் முன்பாக, மற்ற ஆண்கள் முன்பாக வெளியில் வரும்பொழுது உங்களுடைய பகட்டை காட்டி கொண்டு வர வேண்டாம். உங்களுடைய அலங்காரங்களை வெளியில் காட்ட வேண்டாம். அதில் உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை அறிவீர்கள். ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ நாம் போகும்போது நகைகள் எல்லாம் போட்டுட்டு போகிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே எப்படா கலட்டுவோன்னு இருக்கும், அந்த அளவுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து அசௌகரியம் இருக்கிறது. ஆனால் அந்த பகட்டுக்காக வேண்டி நாம் அவ்வளவையும் கழுத்திலும் கைகளிலும் மாட்டிக்கொண்டு நாம் போகின்றோம். ஆனால் வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிடம் கலட்டி போடுவது எப்போதும் அந்த அளவுக்கு இருக்கின்றது. அதில் உங்களுக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்துகிறது. உங்களுக்கு அதில் சுகமும் இல்லை. ஊருக்கு காட்டுவதன் காரணமாக உங்களுக்கு எந்த விதமான நன்மை கிடையாது. உங்களுடைய சுகபோகங்களை நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் இறைவனை மறக்கின்றீர்கள். நன்மையான அழகான பாதைக்கு பதிலாக பகட்டான அகம்பாவமான பாதைகளை நாம் செல்கின்றோம். உங்களுடைய நகைகளில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. உங்களுடைய வெள்ளி, உங்களுடைய பொருள்கள் எந்த நன்மையும் இல்லை. உங்களுடைய நன்மையெல்லாம் இறைவனிடமிருந்து வரக்கூடிய அந்த இறை ஆற்றல், அந்த பண்புகள் உங்களில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பணமோ காசோ, உங்களுடைய அலங்காரங்களோ ஆடம்பரங்களோ நிச்சயமாக விரோதமான போக்கை, உங்களுடைய சுகத்திற்கு விரோதமான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இப்பொழுது இறைவனுடைய அடுத்த வார்த்தை, எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள், இறைவனிடம் விரும்புங்கள். ஒரு குழந்தை பெற்றுட்டு போதும் போதும் ஆயிடுது அவங்களுக்கு. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து இன்னொன்று வேண்டும் என்று கொண்டு யார், இனியும் வேண்டும் என்று அடுத்ததற்கு இறைவன் அந்த ஆசையை கொண்டு வருகின்றான். பின்னர் இது போதும் என்று இருக்கும்பொழுது இன்னமும் கொண்டு வர வேண்டும், இன்னமும் வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. ஆனால் நீங்கள் வேண்டாம் என்று கூறுவீர்கள், என்னால் இதற்கு மேல் முடியாது என்று கூறுவீர்கள், இதுவரை உங்களால் முடிந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். சோதனை அறமாகிறது. யாரொருவர் தங்களுடைய வீடுகளில் எங்களுக்கு இரண்டுக்கு மேல் வேண்டாம் என்று இருவரும் முடிவு செய்கின்றார்களோ இது ரொம்ப பாரமாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்கள் பெற்று அவர்கள் வளர்த்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக நீங்கள் சொல்வீங்க, பத்துக்களில் ஒரு மாங்காய் கிடைக்காதான். பத்து பிள்ளைகள் பெற்றாலும் அதில் ஒன்று தேரும் அப்படின்னு இறைவன் எதை அறிவிக்கிறானோ அந்த ஒன்றை கொண்டு வருவதற்காக வேண்டி 1, 2, 3, 4 என்று அவன் உங்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது முடிவடைகிறது என்றால் இதில் நிச்சயமாக ஒன்று சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லது ஒவ்வொன்றும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனை மனித சமுதாயத்திற்காக இறைவன் கொடுக்கும் பொழுது அதை தடுப்பவன் எவனும் இல்லை.
பணத்தை நம்பி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு குணங்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையை கொண்டு இறைவனுடைய ஆற்றலை கொண்டு பெரும் ஞானங்களை கொண்டு வாழக்கூடிய அந்த மனிதன் உருவாகும் வரையில் ஒவ்வொருவருக்கும் அந்த கர்ப்ப பையனுடைய காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 50 வயது 60 வயது என்று. இதை தடை செய்தவன் யார்? அந்த பெண்களை நாட்டின் கண்கள் என்று கூறக்கூடிய மக்கள், அந்த அகப்பார்வையோடு பிறக்கக்கூடிய குழந்தை எது என்பதை இறைவன் அறிந்திருக்கின்றன, இவர்கள் அறிந்திருக்கின்றார்களா? ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இதை வச்சுருக்கீங்களே, இது குருட்டு பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வீங்க? இந்த கண்ணை கொண்டு எந்த விதமான நன்மைக்கும் அது கிடையாதுங்கிறது வந்து என்ன செய்வீங்க? ஆனால் அடுத்து பிறக்க இருக்கக்கூடியது அழகான ஞானங்களை கொண்டும் தெளிவான பார்வையை கொண்டும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எதில் என்ன இருக்குது என்று உங்களுக்கு தெரியுமா, இறைவனுக்கு தெரியுமா? இந்த இரண்டு பேர் தான் போதும்னு இருந்தால், நான் என்னுடைய வீட்டில் மூன்றாவது தடுத்து விட்டிருந்தால் இன்று நான் இல்லை. மனிதர்களுடைய தரித்திரம் பிடித்த போக்குகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விளைச்சல்களை சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள். அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் விளைச்சல்கள் உங்களுடையது என்று எண்ணாதீர்கள். இறைவன் புறத்திலிருந்து நிகழக்கூடியது, அதில் உங்களுக்கு நன்மையும் உங்களுக்கு பாக்கியமும் உங்களுக்கு பேருதவியும் இறைவனிடமிருந்து பேராற்றலும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனோ மகளோ உங்களுக்கு. நபி ஈசா அவர்களுடைய தாய் மரியம், அவங்களுடைய மரியமுடைய அம்மா இம்ரான்கள் நபியுடைய மனைவி. அந்த அம்மாவுடைய பேர்லாம் சொல்லப்படலாம். அவங்க தன்னுடைய கர்ப்பத்தில் உள்ளதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. இந்த கர்ப்பத்தில் உள்ளதை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன், கெட்ட சக்திகளினுடைய தீண்டுதலிலிருந்தும் நிச்சயமாக நீ அவரை பாதுகாத்துக்கள். இவ்வளோதான் அவருடைய பிரார்த்தனை. சைத்தான்களுடைய தூண்டுதலிலிருந்தும் கெட்ட சக்திகளுடைய விளைவிலிருந்தும் நீ இந்த குழந்தையை பாதுகாத்துக்கொள். அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவங்க அதை சொல்கிறாங்க. அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவங்களுடைய ஹஸ்பண்ட் இம்ரான் சொல்லக்கூடிய அந்த நபி மரணிக்கிறாங்க. தனியே விடப்பட்ட நிலையில் ஒன்றை நான் படிக்கிறேன், எனக்கு வேறு கதி கிடையாது கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது. இங்கே நாம் என்ன செய்கிறோம், கர்ப்பத்தில் இருக்கும்போதே டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீ தான் காப்பாற்றணும். இதை விட கேடு கிறுக்கு பிடித்து அடையக்கூடிய குழந்தையாகத்தான் அது பிறக்கும், அவ்வளோதான். நமக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்று வளர்க்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஆர்டிசம், ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம்ஸ், என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இப்படி பித்து பிடித்த குழந்தைகள் அமெரிக்காவில் அதிகமாகிட்டது. காரணம், வேக்சின் போட்டு நான் காப்பாற்ற போகிறேன், மருந்து மதிப்பிடுத்து நான் காப்பாற்ற போகிறேன். ஆனால் இம்ரானுடைய மனைவி, என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன். எப்படி அவர்கள் விளைச்சல்களை விரும்பினார்கள் என்பதை கவனிங்கள். தன்னுடைய விளைச்சல்கள் இன்றைக்கு பூராவும் கிறிஸ்தவர்கள் என்ற சமுதாயம் உருவாகி இருக்கின்றது. அவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் உருவாக்கலை, அவருடைய பெயரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எவ்வளவு அழகான ஒரு மனிதராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஒரு நபியாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு பெண் அவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே அவன் ஒப்படைத்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், இங்கே டாக்டர்கிட்ட ஒப்படைக்கணும், ஷைத்தான்கள்கிட்ட ஒப்படைக்கும். இனிமேல் அது குழந்தையாக பிறக்கும், அது உங்களுடைய நன்மைகளுக்காகவா? விளைச்சல்களை நீங்கள் கருவறுத்தவர்களா அல்லது விளைச்சல்களை நாடியவர்களா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என் இறைவனை என்னை பாதுகாத்துக்கள். இப்பொழுது கண்டிப்பாக வரத்தான் வேணுங்கிற அடிப்படையில் சட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கே பெரும் சோதனையாக அவங்களை இன்றே நாம் அடக்க வேண்டும், இறைவனிடம் திரும்ப வேண்டும். கெட்ட ஷைத்தான்களை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்று, எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கொள் என்று திரும்ப வேண்டும். நீங்கள் அவனிடமிருந்த விளைச்சல்களை விரும்புங்கள். ஒரு கல்லில் ஒரு மாங்காய் கிடையாது, 10 கல்லில் ஒன்று உண்டு, நிச்சயமாக உண்டு. எவ்வளவு உங்களுக்கு ஒன்று கொடுத்தா போதும்னு சொன்னால் அது ஒன்றே போதும். 2 இருந்தால் தான் அது ஒன்று தேருங்கிறது இறைவன் அறிஞ்சிருக்கான் நீங்கள் இல்லை. அடுத்தது வந்தால் தான் தேர்ன்னு சொல்லிட்டு இறைவன் அறிஞ்சிருக்கா நீங்கள் இல்லை. ஒவ்வொருவரும் குடும்பத்தில் பெற்றுவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் காரணம், அதற்கு அடுத்து விளையக்கூடிய அந்த விளைச்சல்களை விரும்பவில்லை. அந்த விளைச்சல்கள் என்றைக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னால் அவனுடைய புறத்திலிருந்து இந்த குடும்பத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு இது ஒன்று போதுமானது என்று அவன் அறியும் வரையில் உங்களுக்கான விளைச்சல்களை நிச்சயமாக அமைத்திருக்கின்றான். உங்களை பாதுகாப்பவர்கள் நீங்கள் இல்லை,
குழந்தைகளை பாதுகாப்பவர்கள் நீங்கள் இல்லை, உங்கள் அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டிருப்பவன் அவன் தான். அவன் உணவை அருந்துவதை தடுத்துவிட்டால் பிறகு அதற்கு உணவளிப்பவன் யார்? உங்களுடைய டாக்டர்களா? டியூப் போட்டு உள்ள போடுற டாக்டர்களா? அது உணவளித்தல், அதுக்கு பேர் கொடுமைப்படுத்துதல். இதற்கு நிகரான ஒரு கொடுமை அராஜகம் என்ன இருக்கிறது? குழந்தை மூக்கில் மூக்கத்தை செறிவிட்டு அதெல்லாம் பால் கொடுக்கணும். ஷைத்தான்களுடைய வழிமுறைகளை நாம் நம்பி இதில் எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது, நாம் காப்பாற்றப்படுவோம், துன்பங்கள் வரும்பொழுது டாக்டர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே. உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கும் வரையில் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தானே, வெளியில் கொண்டு வந்த பிறகும் அவனுக்கு பயந்தால் நிகழ்ந்திருக்குமா? இப்பொழுது நபி இம்ரானுடைய மனைவி தன்னுடைய கர்ப்பத்தில் உள்ளதை இறைவனுக்காக அர்ப்பணித்துவிட்டு பாதுகாத்துக்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த குழந்தை பெற்ற பிறகு இவர்கள் எண்ணியது ஒரு ஆண் என்று, ஆனால் நான் பெண்ணையே பெற்றெடுத்திருக்கின்றேன் என்று கூறினார். அந்த பெண்ணுக்கு மரியம் என்று பெயரிட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்பொழுது இறைவன் கூறியது, நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இந்த பெண்ணை போலல்ல. எவ்வளவு அழகான செய்தி! பெண்கள் விளைச்சல்கள் ஆவார்கள், அந்த பெண்ணுக்கு பிறந்தது தான் நபி ஈசா. பேரை மாற்றி இன்னைக்கு ஜீசஸ் சொல்லிட்டு இருக்காங்களே, வேற ஒருத்தர் ஈசா நபிக்கு பதிலாக ஆக்கிக்கொண்டு, அப்படி அல்ல, நபி ஈசா. எங்கு முதல் ஜெனரேஷன், ஃபஸ்ட் ஜெனரேஷனுக்கு அப்புறமா அடுத்த ஜெனரேஷனில் உருவாகுது அவங்களுடைய ஒரு பிரார்த்தனை. ஆகவே அகிலங்களின் விளைச்சல்களாக படைக்கப்பட்டுக்கூடிய பெண்களாகிய நீங்களும், குடும்பத்தார்களாகிய ஆண்களும் விளைச்சல்களை இறைவனிடமிருந்து நாடுங்கள், விரும்புங்கள். இந்த மனிதர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இரண்டு குழந்தையை பெற்றுவிட்டீர்கள், மூன்றாவது அந்த குடும்பத்தையும் நாட்டையும் சீர்தூக்கி மேலோங்க செய்யக்கூடியது அது இல்லை என்று ஆக்கிக்கொண்ட பிறகு நாட்டுக்கும் தரித்திரம், வீட்டுக்கும் தரித்திரம். இவ்வகையிலாக நாம் செயல்பட வேண்டாம். அந்த ஒன்றையாவது நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இது இறைவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. விளைச்சல்களை விரும்புங்கள், இறைவனிடம் நாடுங்கள். அதனை பாதுகாப்பதற்கும், அதனை பராமரிப்பதற்கும், அதனை வளர்ப்பதற்கும் அதற்கு உரிய ஞானங்களை அளித்து நாட்டின் கண்களாக அதை அமைப்பதற்கும் நீ உதவி செய் என்று ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். ஆக உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், இன்னும் உங்கள் நன்மைக்காக முற்படுத்துங்கள். இப்பொழுது முதலாக உங்கள் நன்மைக்காக முற்படுத்துங்கள். உங்கள் நன்மை என்பது என்ன? உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் அவனுடைய அனுமதியை கொண்டு, அவனுடைய பெயரை கொண்டு சுகமாக இருக்க வேண்டும். நன்மை என்பது அவ்வளவுதான், இங்கு அலைக்கழிப்பு கூடாது. மனதின் சுகத்தை நீங்கள் விரும்புங்கள். உள்ளத்திலிருந்து உங்களுக்காக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி, அழகான மனதின் சுகமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புங்கள். உங்களுடைய அறிவும் குறிக்கணுமானால் சுகம் கெட்டுவிட்டது. கண்கள், காது, மூக்கு, வாய், தோல், இந்த வெளிப்படையான உடல் உறுப்புகளை கொண்டு நீங்கள் அறிந்து வைத்திருக்கூடிய அறிவு ஒரு காலம் வாழ்க்கையினுடைய சுகத்துக்கு அது ஈடுபடுத்த முடியாது. மாறாக இருக்கக்கூடிய சுகத்தை அது பாழாக்கிவிடும். இந்த அறிவு ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைக்கும் பொழுது தான் அறிவு என்பது ஒன்றாகிறது. ஐந்து விதத்தில் ஐந்து அறிவு: பார்ப்பது ஒரு அறிவு, கேட்பது ஒரு அறிவு, சொல்வது ஒரு அறிவு, தொடுவது அறிவு, ருசிப்பது இன்னொரு அறிவு. ஐந்து விதமாக நாம் தொலைந்து இருக்கின்றோம். இதில் நன்மையை நாம் நாட முடியாது. அறிவு என்பது இந்த ஐந்து புலன்களை கொண்டு ஐந்து விதங்களில் ஒன்றுக்கு ஒன்று மாற்றமாகி உங்களுடைய தீமைகளுக்கு அது வித்தாக அமைந்து விடுகின்றது. விதவிதமான தீமைகள் ஒன்று சேர்ந்து ஒரு வித்தாக அமைந்திருக்கிறது, அது அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவுக்கு ஐந்து வழிகளில், ஐந்து கேடுகளில் ஒன்றுக்கு ஒன்று புறம்பானதாகவும், ஒன்றுக்கு அடுத்தது உங்களுடைய குழப்பங்களுக்கு ஆதாரமாகவும், இந்த ஐந்து வழிமுறைகளும் ஐந்து விதமான ஒரு விஷயத்தை பற்றி பல வழிகளில் உங்களை அலைக்கழிக்கக்கூடிய ஒரு கெட்ட அறிவாகவும் அது உங்களுக்காக அமைகிறது. இறைவனிடமிருந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சுகம், நன்மை. அந்த சுகத்திற்கு நீங்கள் உங்களுடைய ஐந்து பலன்களை கொண்டும் ஐந்து விதமான வழிகளை தேடாதீர்கள், அதில் உங்களுக்கு நன்மை இல்லை. உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஐந்து பலன்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும். எல்லா விஷயங்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய, தனித்தனியாக அல்ல, உள்ளத்தின் அமைப்பை கொண்டு நீங்கள் அந்த நன்மைகளை அடைய முற்பட வேண்டும்.
கை மறத்து போகிறது என்று வைத்துக்கொண்டால், அதை கொண்டு நாம் ஒரு பொருளின் தன்மையை, உண்மையான தன்மையை அறிய முடியாது. ஒன்றும் விளங்கலை, என்னன்னு சொல்ல கை மறத்து போயிருக்குது, இது என்ன பொருள்னு சொல்லிட்டு என்னால் அனுமதிக்க முடியல. இந்த ஐந்து புலன்களும் ஒரே உடலில் இருக்கும்பொழுது ஒரு புலன் குறையும் பொழுது மீதி இருக்கக்கூடிய மிச்ச நான்கு புலன்களுக்கும் உணர்வு தடைபடும் தானே? கைக்கு மட்டும்தானா உணர்வு, மற்ற உணர்வு இருக்க? இப்போ நாக்கில் வந்து உணர்வு போச்சுன்னு சொன்னால் அந்த நாக்கில் வந்து டேஸ்ட்டு தெரியலன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு மாதிரியாக இருக்குது டேஸ்ட்டு, நாக்குக்கு ஒரு மாதிரி மரமரப்பாக இருக்குது, ஒன்று தெரியலன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தானே கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும், கண்களை கொண்டு பார்க்கக்கூடிய பார்வைகளில் வந்து அதுலேயும் மறத்து போய் சத்தியம் எது விளங்கணுமே, அந்த புலன்கள் வேலை செய்யலன்னு சொன்னால் அது மறத்து போய் தானே இருக்குது. காதுகளும் அப்படித்தானே, கேட்கக்கூடிய விஷயங்களில் சரியானது எது என்பதை துல்லியமாக பார்க்கக்கூடியதும் கேள்வி புலன்களும் பார்வை புலன்களும் உங்களுக்கு வேண்டுமென்றால், ஒரு புலன் கெட்டு போயிருக்கிறது அல்லது நாக்கு அல்லது மூக்குக்கு எனக்கு சுவாசம் சரியில்லை என்று பல சமயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை, கேள்விப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக சத்தியமாக உண்மைதான், கைகள் மறத்து போவதும் உண்டு, மூக்கில் சுவாசங்கள் மாறுவதும் உண்டு, நாக்கில் சுவை உணர்வு மாறுதலாகி உணர்வு இல்லாமலும் போவதும் உண்டு. அதே போன்று கண்களுக்கும் காதுகளுக்கும் உண்டு, முக்கியமான உறுப்புகளாக இருந்து இருக்கக்கூடிய இந்த இரண்டு உறுப்புகளுக்கும் உண்டு என்பதை ஏன் நாம் உணர்த்த வருகின்றோம்? எப்போ ஒரு உணர்வு இல்லையோ மிச்சம் ரெண்டு உணர்வுகளும் மிச்சம் நான்கு உணர்வுகளும் கெட்டுவிட்டன என்பதை நாம் அறிய வேண்டும். இனி நாம் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பொருளுடைய உண்மை தன்மையை ஒரு காலம் அறிய முடியாது, மாற்றுப்பட்ட தன்மையைத்தான் உண்மை என்று நாம் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதுவே சொரணை கட்டு அறிவுக்கு சமமானது. உங்களுடைய படிப்பு அவ்வளவும் சொரணை கட்டது, ஒரு நாளுடைய ஒரு மூச்சுடைய சுகத்துக்கு உங்களுடைய அறிவு உங்களுக்காக உதவாது. இந்த கெட்ட கேடு கெட்ட படிப்பறிவை 22 வயது படித்துவிட்டு பிறகு வேலைக்கு செல்கின்றீர்கள். சொரணை கெட்டு தான் நான் வேலைக்கு போகிறேன், அதில் உங்களுக்கு நன்மை இல்லையே என்று இவன் கூறுகின்றான். இன்னொருத்தருக்கு அடிமையாக போய் வேலை செய்யப் போகின்றீர்களே, நன்மையா என்று இவன் கேட்கின்றான். சொரணை இல்லை தான் வாழ்க்கை. அடுத்தவனுக்கு கூலி வேலை பார்க்க போகிறீங்களே, அந்த கூலி வேலைக்காக வேண்டி இவ்வளவு 22 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு உங்களுடைய கண்களை பாழாக்கிட்டு, உங்களுடைய கண்களை உணர்வாக நீக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய கண்களுடைய புலன்களை மறுத்து போக செய்து, பின்னர் இதில் நீங்கள் வாழப் போகிறீங்கன்னு பெருமை கொண்டு வர்றீங்க, கோடிக்காரனாக வர்றீங்க, அடிமைத்தனமாக நீங்கள் வர்றீங்க. இதில் ஒரு சம்பாத்தியம், அந்த சம்பாத்தியத்தை கொண்டு நாம் பட்ஜெட் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இனி இந்த சம்பாத்தியம் எத்தனை நாளைக்குன்னு தெரியாமல் கவலையில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். இதெல்லாம் நாம் இந்த ஐந்து புலன்களிலும் சுரணை இழந்து விட்டோம். இறைவனை மறந்ததன் காரணமாக நான் சம்பாதிக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும், நான் கடினமாக உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் சுகமாக வாழ முடியும். சுகமாக வாழ்றதுக்கு ஓய்வு அவசியமா, கடினமான உழைப்பு அவசியமா? சாயந்தரம் 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு, சோர்வாயிடுச்சு, இப்போ நான் தூங்கி எழுந்திருக்கணுமா, சுகமாக தூங்கி எழுந்திருக்கணுமா, கடுமையாக உழைச்சி நாளை காலை ஃப்ரெஷ்ஷாக வரணுமா? கெட்ட மனிதர்களுடைய சுரணை, கெட்ட மனிதர்களுடைய அறிவை விலைக்கு வாங்கி கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று கேட்பதும் பார்ப்பதும் இதுதான் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றமே, அவ்வளவிலும் உங்களுடைய மரத்து போன தன்மைகள் இருக்கின்றன, புலன்கள் கெட்டுவிட்டன. ஒரு மிருகங்கள் எப்படி பார்க்குமோ பார்க்குறது அவ்வளோதான், அது நன்மை இருக்கிறதா தீமை இருக்கிறான்னு கூட பார்க்க தெரியாது. ஒரு உணவு பொருளை சாப்பிட்றோம், கெட்டுவிட்டது இல்லையா, வயிற்றுக்கு ஒத்துக்கலையான்னு சொல்கிறோம். ஆனால் கெட்ட உணவுப் பொருள் ஆக கெட்டு போயிடுச்சு, அதை பார்க்கும்போது அது வாசனை தெரியுது, இதை சாப்பிட்டா எனக்கு உடம்புக்காக பேதியாகும்னு சொல்லிட்டு. இதே தன்மை நல்ல உணவு நினச்சி சாப்பிட்டுட்டு பேதியாகுது, அங்கே கெட்டு போயிருக்கிறத பார்க்கக்கூடிய அந்த பொருள் வந்திருக்கணும். கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் தோளும் சுரணை கெட்டுவிட்டது, உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமா அது பாயசம்னு தெரியுது. ஆனால் பல சமயங்களில் வந்து உணவு கெட்டு போயிருக்கிறது ஒட்டு மொத்தமாக கெட்டு போனதுக்கப்புறமா கெட்டு போனதுன்னு தெரியுது, இது வேண்டாம் சொல்கிறோம், இதை சாப்பிட்டா கண்டிப்பாக வாந்தி பேதி ஏற்படும்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல உணவு நினச்சிட்டு சாப்பிட்டீங்களே, அங்கே உணர்வு மட்டும் ஒழுங்காக இருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும் அது கெட்டதாக நல்லதான். ஒரு உணவு பொருள் திறந்து வச்சுருக்கிறோம், மூடி வைக்கிறோம், ஏன் மூடி வைக்கணும்னு சொன்னால் ஈ வந்து உட்காராமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. திறந்து வச்சா தானே சாக்கடையில் உட்காரக்கூடிய ஈ இங்கே வந்து உட்காருன்னு சொன்னால் இந்த உணவுப் பொருளும் சாக்கடைக்கு சமமானது தெரியும். மூடி வச்சுட்டு நான் சுத்தமாக தரேன்னு சொன்னேன், என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ உடுக்குள்ளே கெட்டதுக்குன்னு தெரியுதான் செய்யுது.
சாக்கடையை சாப்பிடக்கூட தெரியுது, ஒரு வீந்து உட்காந்துதான் தெரியணுமா சாக்கடை தெரியணுமே. அப்படியானால் வேறு எந்த உணவு சாப்பிட்றது? இப்போ பயபக்தி வேணும், நான் சாப்பிடல இறைவன் அழித்தால் தவிர எனக்கு இந்த தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் எனக்கு கிடையாதுங்கிறது தெரியணும். நம்ம சாப்பிட்றோம், கழிவுகள் யூரினாகவோ மோஷனாகவோ வெளியேறல, இது பாயசனாக போகமா இல்லையா? எந்த உணவுப் பொருள்கள் நீக்கப்படுதோ அது உடம்புக்கு ஒவ்வாதது தானே நீக்கப்படுது. இவ்வளோ உணவு சாப்பிட்டீங்க அப்படியே அவ்வளோ நீக்கப்படுதா இல்லையா? அதுலேருந்து நல்ல சக்தி மட்டும் கிடைக்கப்படுது, கெட்ட சக்தி நீக்கப்படுது, உண்மைதானே? எந்த அளவுக்கு கேஸ் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கெட்ட சக்தி அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு கேஸ் கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு உணவு நல்லா அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நாம் இறைவனுடைய உதவியை தேடுறோம். எந்த உணவு சாப்பிட்டாலும் எனக்கு கேஸ் வரக்கூடாது, வயிறு உபசம் அடையக்கூடாது, கெட்ட சக்திகள் வெளிப்படையாகவும் அது மோஷனாக நீங்குது, கெட்ட வாடையாகவும் அது கேஸாகவும் நீங்குது. இதை கொண்டு நாம் இறைவனை திரும்பணும், இறைவனை என்னை மன்னிச்சுடு, பாதுகாத்துக்கு தூய்மையாக்கி கொடு. நிச்சயமாக இந்த இரண்டும் நீங்கியாகணும். கெட்ட வாசனைகள் நம்முடைய மரங்களிலிருந்தும் நம்முடைய சிறுநீரிலிருந்தும் நீங்க வேண்டும். கெட்ட வாசனை வரக்கூடாது. வரும் வரையில் அதிகமாக இறைவனிடம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அது வரத்தான் செய்கின்றது, இருக்கிறது கூடாது, கூடாது என்று இருக்கும்போது ஆடு மாடு எந்த மிருகத்தையும் பார்க்கணும், கெட்ட வாடை கிடையாது, அந்த மனத்து கூட கெட்ட வாடை கிடையாது, அதுக்குரிய இயற்கையான வாடை தான் இருக்கும், மனிதனுக்கு இருப்பதை போன்று எதுக்குமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அந்த கெட்ட வாடை வீசும் பொழுது உணர்வு இல்லாத காரணமாக அதை அப்படித்தான் என்று கூறுகின்றோம். ஆனால் இறைவன் கூறுகின்றான், இது கூடாதே. பல இடங்களில் செல்லும்பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, இதெல்லாம் கூடாது என்று இருக்கும்பொழுது அப்படித்தானே என்று உங்களை அறிவு கூறுகின்றது. வைத்துக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். ஒன்றா ரெண்டா ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்காக பயப்படுவதை விட்டுவிட்டு அலட்சியப்போக்கில் பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டம் வரும்பொழுதும் இறைவன் பக்கம் திரும்புங்கள், இறைவனை என்னை பாதுகாத்துக்கள் என்று, என்னையும் என் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக்கள் என்று. ஒருபோதும் ஒரு அனுபவம் கூட உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடாது. நான் சம்பாதிக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய சம்பாத்தியம் மிக கஷ்டமான, இறைவனுக்கு விரோதமான, உங்களுக்கே பிடிக்காத வகையில் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற அடுத்தவனுக்கு கூடிய விலையை பார்த்து பட்ஜெட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். உங்களுடைய பெண்களுக்கு மதிப்படியுங்கள், அந்த பெண்களுக்கு நல்ல விதம் செய்யுங்கள், பகட்டும் பெருமையும் கூடாது. குடும்பம் விளைச்சல்களாக மாற வேண்டுமென்றால் நீங்கள் தான் குடும்பத்தினுடைய விளைச்சல்களுக்கு என்று இருக்கும் பொழுது அந்த விளைச்சல்களில் இறைவனுடைய உதவி வரும்பொழுது நான் என்ற பெருமையை கொண்டும் நீங்கள் வாழ்வது எல்லாவற்றையுமே குட்டிச்சுவராக்கிறோம். ஆவதும் பெண்ணாலே அடிவதும் பெண்ணாலே என்பது எந்த அளவுக்கு உண்மை என்பதை பாருங்கள். ஒருவருக்கொருவர் நற்செய்திகளை பகிர்ந்து கொள்வதிலிருந்தும் நாம் விலகி கொண்டோம். அந்த நற்செய்திகளுக்கு உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய அந்த நல்லுபேசங்களையும் நாம் படிப்பதும் இல்லை. ஆகவே உங்களை நன்மைக்காக முற்படுத்துங்கள், கொஞ்சம் தியாகம் செய்யுங்கள், உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய பகட்டையும் தியாகம் செய்யுங்கள். நகை நட்டுக்களை கொண்டு நான் ஊருக்கு வளம் வருவதை விட்டு விலகி கொண்டேன். தூய்மையான அழகான மனநிலையோடு தூய்மையான உடைகளோடு என்றென்றும் நான் வாழ வேண்டும். தூய்மையான என்னுடைய வீடுகளில் பரிசுத்தமான என்னுடைய உள்ளத்தை கொண்டு மனித சமுதாயத்தில் ஒரு சுகமான அங்கத்தினனாக நான் வெளியேற வேண்டும். மீண்டும் என்னுடைய இறைவன் அளித்த பாக்கியமுள்ள வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். வெளியில் செல்லும்பொழுதும் எனக்கு பாக்கியம் நினைக்க வேண்டும், வீடுகளுக்கு திரும்பும்போதும் பாக்கியம் வேண்டும். ஆண்களானாலும் பெண்களானாலும் ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொள்ளுங்கள். யாரொருவரும் பகட்டை விரும்பினால் நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் நல்ல உபதேசம் செய்ய வேண்டும், வேண்டாம் என்று. உங்களுடைய நகைகள் உங்களுக்கு அழகாக இருக்கலாம், ஆனாலும் இதைவிட அழகானது இரண்டும் இருக்கின்றது உள்ளட்சம். அந்த உள்ளட்சத்தை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 3:14 முதலில் இறைவன் சொல்வது பெண்கள், அவர்களை பற்றி நீங்கள் உள்ளட்சம் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் அழகான அமைப்புகளாக நீங்கள் மாற்ற வேண்டும், நீங்கள் பயபக்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் உங்களுக்கு அழகாக இருக்கிறார்கள், உண்மையில் அது அழகான படைப்பு தான். பொன்னாலும் வெளியினாலும் ஆன பெருங்குவியல்கள் அவர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றன. கணவனை விட பொன்னாலும் வெளியினாலும் ஆன பெருங்குவியல்கள் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கும், அழகாக்கப்பட்டிருக்கின்றன.
உத்தியோகம்தான் புருஷ லட்சணம் சொல்லக்கூடிய அளவுக்கு, புருஷன் ரெண்டாவது தான், பணம் தான் முதல்ல முக்கியம், செக்யூரிட்டி முக்கியம். அங்கு இறைவனுடைய உதவி அவர்கள் நாடாதன் காரணமாக பணம் பொருள்கள் மீது இந்த நாட்டம் அதிகமாகிவிட்டது. இறைவனுடைய பயபக்தியோடு வாழக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அசிங்கமானது, உபயோகமில்லாதது, தேவையில்லாதது, எந்த ஒரு நன்மைக்கும் இதிலிருந்து பயனில்லை என்பதை அவர்கள் அறிகின்றார்கள். உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளும் விதமாக உயர்வான உயர் ரக உங்களுடைய கண்டுபிடிப்புகளும் உங்களுடைய தயாரிப்புகளும் பிடிக்க உங்களுக்கு அடகாக்கப்பட்டிருக்கின்றது. வாகனங்களில் அடகானது உங்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துமே இந்த உலக வாழ்க்கையின் அற்பமானது. எப்போ தெரியும்னு சொன்னால், என்றைக்கு நான் வேதனையிட உச்சகரத்தில் இருக்கணும் அன்றைக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்கலான்னு, இதனால் என்ன பயன்து, அது முன்னமேயே நீங்கள் கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், உங்களிடம் இருப்பது மிகவும் அற்பமானது, எந்த ஒரு நன்மைக்கும் பயனில்லாதது. இதைவிட மேலானதை நான் அறிவிக்கட்டுமா? அத்தியாயம் 3:15, இறையச்சம். என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எனக்கு மட்டுமே பயப்படுங்கள். உங்களுடைய நிலைகளுக்கு கொண்டு நீங்கள் பெருமை கொள்ளவும் வேண்டாம், அது குறுங்கும்போது நீங்கள் பயப்படவும் வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய மனதின் போக்குகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த 5 பலன்களுக்கும் நீங்கள் மதிப்பளிக்குங்கள், மதிப்பளித்தீர்களானால் இந்த 5 பலன்களும் தன்னுடைய பலன்களை இழந்துவிடும், சுரணை கட்டிவிடும். கண்களில் பார்க்கக்கூடிய புலன்கள், புலன் என்பது சரியா தவறா என்பதை பார்ப்பது, உண்மையான நிலை என்ன என்பதை பார்ப்பது, பார்க்கும்போது நல்லவனா கெட்டவனா என்பதை பார்ப்பது, ஏமாற்றக்கூடியவனா உண்மையானா என்பதை பார்ப்பது, சாப்பிடும்போதே இது நல்லவனவா கெட்டவனவா என்பதை, அதனுடைய தன்மைகள் மாறுவதற்கு முன்பாக அறியக்கூடியது. இந்த மாதிரியான புலன்கள் கண்கள் காது மூக்கு வாய்த்தோல் அவ்வளவு பெற வேண்டும். ஆனால் இந்த புலன்கள் கெடும் என்பதை இறைவன் அறிவிக்கும் விதமாக கைகளில் சுரணை போவதும், மூக்கில் வாசனைகள் மாறுபடுவதும், நாக்கில் ருசி மாறுபடுவதும், இவை அனைத்தும் இருந்து இந்த கண்களிலும் காதுகளிலும் கூட மாற்றமாக உங்களுக்கு நன்மையை, தீமையாகவும் தீமையை மாற்றமாகவும் நன்மையாகவும் பார்க்கக்கூடிய அந்த சுரணைகளும் கெட்டுப்போகும் புலன்களினுடைய அந்த தன்மை பாதிக்கப்படும் என்பதையும் இன்று நீங்கள் அறிய வேண்டும். அத்தியாயம் 2:223, இப்பொழுது நமக்கு தெளிவாகின்றது, உங்கள் பெண்கள் உங்கள் விளைச்சல்கள் ஆவார்கள், எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள், இறைவனிடம் உதவியை நாடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை என்ன மனதின் போக்குகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் இறைவனே, நான் பலகீனாக இருக்கின்றேன், 2 மேல் நான் பெறுவது எனக்கு பெரும் பாரமாக இருக்கின்றது, நீ உதவி செய். நிச்சயமாக நான் உதவி செய்வனாக இருக்கின்றான், அது எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனிடம் நாடுங்கள். இந்த 2 குழந்தைகளுக்கு மேல் என்னால் முடியாது என்பது, இந்த 2 குழந்தைகளையும் நீங்கள் தான் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றீர்கள், அங்கும் அந்தது கேடு. அழிவதும் பெண்ணாலே என்பதில்லை, இந்த 2 பேராலையுமே அழிவு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவு சேர்ந்த காரணமாக ஆக்கமும் இல்லாமல் போச்சு. அழிவையும் நானே நாடிக்கொண்டேன், பயப்படுங்கள், விளைச்சல்களை கருவிருக்க வேண்டாம், இறைவனிடம் உதவி தேடுங்கள், அது அழகான முறை நடக்கும். உங்களிடம் இருந்து எந்த விதமான உறுதி பிராமணமும் தேவையில்லை, உங்களிடமிருந்து எந்த விதமான தைரியமும் தேவையில்லை, இறைவன் உங்களுக்காக அடிக்கிருப்பதை நாம் விரும்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய நன்மைகளுக்காக முற்படுத்துங்கள், பெருமையை விட்டுவிடுங்கள், பகட்டை விட்டுவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் சுகம் அங்கு இருக்கின்றது, அந்த சுகத்தை நீங்கள் விரும்புங்கள், அதிகமாக விரும்புங்கள். குழப்பமான எண்ணங்கள் வேண்டாம். நாளைக்கு என்ன செய்யப் போகின்றோமோ, நாளைக்கு உறுதியாக இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த சுகம் வேண்டும். இப்பொழுதுதான் உண்மையான சுகம் அங்கு நிலைபெறுகிறது. இப்பொழுது நீங்கள் அவனைத் தவிர கதியில்லை என்று அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். அவனைத் தவிர கதியில்லை என்று நீங்கள் அஞ்சுங்கள். இப்பொழுது அவன் ஒருவனைத் தவிர கதியில்லை என்று, அந்த அச்சம் நம்மிடம் இப்பொழுது இல்லை. அவன் ஒருவனைத் தவிர கதியில்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அல்லாஹுக்கு அஞ்சுகின்றேன், அவனைத் தவிர கதியில்லையே என்ற அந்த நிலையை நான் இப்பொழுது அஞ்சுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு முன்பாக நான் அஞ்சுகின்றேன், வந்த பிறகு அஞ்சுவதில் அர்த்தமில்லை. அந்த துன்பத்தை நான் அனுபவித்த பிறகு காலத்துவனை முடியும் பொழுது, பிறகு அடுத்த வாழ்க்கைக்காக அந்த நேரத்தில் நான் கேட்கக்கூடிய அழிவை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேனே என்ற பயம் ஏற்படும் பொழுது இறைவனை பிரார்த்திக்கின்றமே, அது இனிவரும் நாட்களுக்காக இந்த துன்பத்தை நீங்கள் வாழ்ந்து அதை அனுபவித்து பிறகு அதிலிருந்து வெளியேறும் பொழுது நிச்சயமாக அது இறைவன் உதவிதான் என்பதை அவன் அறிவிக்கும் விதமாக உங்களுக்கு அறிவுறுத்துவான். அந்த நேரத்திலும் சொரணை இல்லை, இது இறைவனிடமிருந்து தான் நமக்கு என்ற சொரணை இல்லை, அது தானே போய்விட்டது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இங்கும் நாம் இறைவனுக்கு நன்றி கேட்டவர்களாக சுரணை வந்தவர்களாக ஆகிவிட்டோம். கண்கள் காது மூக்கு வாய்த்தோல் சுரணைகளெல்லாம், ஆனால் உள்ளம் மனம் என்று ஒன்று சுரணை கட்டிவிடக்கூடாது. இந்த 5 சுரணை கட்டிவிட்டால் அடுத்தது மனம் பாதிக்கும், சுரணை கட்டிவிடும்.
இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் என் இறைவன் தான் காப்பாற்றினான் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் டாக்டர் காப்பாற்றினார். அப்படியானால் உங்களுக்கு டாக்டரும் சென்ற பிறகு நெடுங்காலம் பயம் இருந்தது, என்ன ஆகும் என்று தெரியவில்லை என்று. இறைவனை நீங்கள் அழைத்தீர்கள், அந்த இறைவன் குணமாக்கினான் என்று தெரியவில்லை. இவ்வளவு காலமும் டாக்டரிடம் மருந்து சாப்பிட்டு சுகமாகவில்லை, அதிகமாகிக் கொண்டிருந்தது, இப்பொழுது குறைந்து கொண்டு வருகின்றது, சுகமாகிவிட்டது. இறைவனே அழைத்தோம் இறுதி காலத்தில், என் இறைவனே காப்பாற்று என்று அழைத்தோம், என் உயிர் பறிபோயிடுமோ என்று பயப்படும் பொழுது, அதன் காரணமாக நான் என்னுடைய நோய்களிலிருந்து வெளிப்பட்டு வரும்பொழுது, அந்த நிமிடமே நான் மறந்துவிட்டு இறைவனை நான் புறக்கணித்துவிட்டு டாக்டர்கள் என்னை காப்பாற்றினார்கள், மருந்து என்னை காப்பாற்றியது. நிச்சயமாக மனமும் சரணை கெட்டுவிட்டது, பார்வை புலன்கள் கெட்டுவிட்டன, எல்லாம் கெட்டுவிட்டது. இனி அடுத்த வாழ்க்கை இனி மோசமான வாழ்க்கை. ஆக உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது நற்செய்தியாக இருக்கிறது. எங்கள் இறைவன் எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டதிலிருந்து எவற்றையெல்லாம் ஆம் என்று உள்ளம் உணர்ந்ததோ அதை உறுதிப்படுத்தி வைப்பானார்கள். என்னுடைய உள்ளம் சரணை கட்டிவிட்டதை மாற்றி பிரகாசமாக ஆக்கி வைக்கட்டும். என் இறைவன் நிச்சயமாக இந்த பிரார்த்தனைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் தான். நம்முடைய வாழ்க்கை இன்று முதலாக ஒரு நல்ல வாழ்க்கையாக ஆரம்பமாக இருக்கின்றது இந்த நற்செய்தியை கொண்டு.